Hi viewers, welcome to Minatchy Snacks. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா காடை சுக்கா இன்னைக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு காடை இது. நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு இது பாத்தீங்கன்னா பொதுவாகவே காடை வந்து கொஞ்சம் லைட்டா கவிச்ச வாசனை வரும்னு சொல்வாங்க. அதனால பாத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மஞ்சள் தூள்லயே ஊற வச்சு கழுவி தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுங்க, கொஞ்சம் கூட அந்த வாசனையை வராது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டேன், கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, இது வந்து ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா கறி மசாலா, அதுவும் இது ஒரு வந்து அதாவது இது பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நான் வீட்டில் அரைச்சது. இது ரெண்டும் சேர்த்து அரை டீஸ்பூன் எடுத்துட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ வந்து பெப்பர் வந்து லாஸ்ட்டாக நான் இறக்கும் போது தான் சேர்க்க போகிறோம். நடுவில் சேர்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் லைட்டாக கசப்புத்தன்மை வரும். அதுக்காக இதில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கனி மிளகாய்த்தூளும் காஷ்மீர் சில்லியும் கலந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்கக்கூடாது, சுக்கான போது லைட்டாக தான் இருக்கணும். அதனால் சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்துகிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க அடுப்பில் கடாயை வச்சிடலாம். பாருங்கள் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்க்குறேன், இது நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற மசாலாலாம் சேர்க்க முடியும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கலாம் எல்லாத்தையும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த கணக்கில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் திட்டமாக. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இதை சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். இனிமேல் இப்போ எடுத்து வச்ச எல்லா மசாலாவுமே சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். பாருங்க மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுனா அதையும் இதில் சேர்த்துறேன். இதிலே சேர்த்து நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் பச்சை வசனம் மிளகாய்த்தூள் பச்சை வசனம் சீக்கிரமாக போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவும் குக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக தான் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து இந்த காடையை சேர்த்துறேன். மசாலாவோட நல்ல காடை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துச்சு. இப்போ பாருங்கள் காடைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த கறி வந்து தனித்தனியாக பிச்சுட்டு வந்துடும். அதனால திட்டமாக தண்ணி சேர்ப்போம்.
பாருங்கள் இந்த தண்ணியே போதுமான தான் இருக்கும். இதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இந்த காடையிலேருந்தும் தண்ணி வந்து அது வேக வேக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் இதுவே போதும். இப்போ இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எல்லாமே சரியாக இருக்குது எனக்கு. க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். வச்சு தண்ணி வந்து பாருங்கள் சரியான அளவில் இருக்கு. ரொம்ப அதிகமாக சொல்லணும் பாருங்கள், கறி ரொம்ப அடி இந்த எலும்புலாம் தனியாகவும் கறி தனியாக வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து தனி மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் சேர்த்துருக்கலாம். மிளகு தூள் சேர்த்துருக்கோம்ல, அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். நல்லா குக் ஆயிடுச்சு, இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு, அதாவது காடை சுக்கா. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.